ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவு கலவையா உந்தனவென வருமா, கவிதைகள் அறிந்தேன் ஒருவரும் வருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இதுவோ உலகிலும் இருவோ, அழைப்பு விஷயாத புஞ்செடிகளில் இருவோ. மனநோமதி இந்த நெஞ்சில் என்னோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ வந்ததேன் இந்த கேள்விதான் வாழ்க்கையே இசை வேடிதான். இசை எது ஒரு யாதம் எதுவரை இது தொடரும், இசையது ஒரு யாதம் எதுவரை இது தொடரும். குருமைண்டா என்ன ராசி? என்னமோ குருமைண்டா குருமைண்டான்னு கூப்பிட்டு ஊர் அளவுல உன்ன குருமைந்தன்னு படிக்கும் போது நான் மட்டும் உன் ஏன் குருமைந்தன்னு கூப்பிடுறாரு? ஊர் உலகமே குருமைந்தன் படிக்குத, என்ன புதிர் போடுற? குமரா, புனை பெயர்ல ஊருக்கு எல்லாம் மறைஞ்சுக்கோ. எங்கிட்டயே மறைக்கிற? கதாசிரியங்கிற ஒண்ணு எதனால தான் மறைக்க முடியும்? கதாசிரியனா? காதல ஜெயிச்சுட்டு காதல் தோல்வி பத்தி இவ்வளவு அழகா எழுதிட்ட. சரி இருக்கா, என்ன சொல்ற? ஏன் என்ன நடிக்கிற? இங்க பாரு, அமரர் கல்கி நினைவு சிறுகதை போட்டியில உன்னோட கதை சிறந்த கதையா வந்திருக்கு, நான் படிச்சுட்டேனே. சாசி, இது நான் எழுதின கதையும் இல்ல, இது என் பேரும் இல்ல. சும்மா நடிக்காத, நிச்சயமா சொல்றேன். இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இல்ல. ஏ, மனசுக்கு உட்கார்ந்து மணி அடித்தாய் மறந்துட்டியா? சரி, நீ கதை எழுது, ஆனா எங்கிட்ட கதை விடாத. இந்த கார்டுலாம் நீ அனுப்பிச்சு தானே? புரிச்சலாத, எனக்கு இந்த மாதிரி எழுதவும் வராது சிந்திக்கவும் தெரியாது. சத்தியமா சொல்றியா? ஆமா, இல்ல நான் சொல்லணும். அடப்பாவி, இந்த கிரீட்டிங் படிச்சுதான் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். ஏன் இப்பதான் வருத்தப்படுறியா? உன்னை லவ் பண்ணதுக்காக எனக்கு வருத்தம் இல்ல. யாரோ குரு மைந்தன் இவ்வளவு நாளா எனக்கு கிரீட்டிங் அனுப்பிட்டே வந்திருக்கானே, அவனை பத்தி நினைச்சாதான் பாவமா இருக்கு. யார் இந்த பேச்சுக்காரப்பேன்? யாரா இருக்கும் தெரியலையே. ஏ சுந்தரா,
நீதா இருக்கியா? இங்க வாயே சுந்தரம், ஒரு நிமிஷம் இங்க வாயே. என்ன இங்க வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லட்டா? சொல்லு சொல்லு. யாரோ ஒரு பைத்தியக்காரன். யாரு? நானா? நீ இல்லடா. யாரோ ஒருத்தன் குரு மைந்தன் பேர்ல இவ்வளவு நாளா எனக்கு கிரீட்டிங் காமிச்சுட்டே வந்திருக்கான். குமரனோட அப்பா பேரு குமர குருவா. குமரன் தான் குரு மைந்தன் பேர்ல எனக்கு இவ்வளவு நாள் கிரீட்டிங் காமிச்சான்னு நினைச்சேன். அவன் கிட்ட கேட்டேன், அவன் இல்லன்னு சொன்னான். வேற யாரா இருக்கோ எனக்கு தெரியுமே. யூனோ ஒன் திங், இந்த காதல வளர்த்ததே அவன் தான். அவனை பார்த்தா அவனு தேங்க்யூ. இது அவனுக்கு தெரிஞ்சா அவன் எப்படி இருப்பான் சிஸ்டர்? உயிரை விட்டுருப்பான். அவன் காதல் கணிஞ்சு கனியாக இருந்தாலும் அவன் இன்னொரு காதலுக்கு வகையா இருந்திருக்காங்க. என்ன சந்திரம், 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல ஓட்ட மாட்டே நீ? இப்படி ரேஷ் டிரைவ் பண்ற? நான் இப்ப சந்தோஷத்தை பண்ணிருந்திருக்கேன். அதான் அதோட வேகம் பைக்கிங் தெரிஞ்சது. என்ன ஆபீஸ்ல ப்ரமோஷனா? ப்ரமோஷன் ஆபீஸ்ல இல்ல, வாழ்க்கையில எனக்கு ஒரு எழுத்தாளங்க அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. காதல் வலி அமர கல்பி சிறுவதை குட்டியில சிறந்த சிறுவதையா தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன பேர் குருமை போட்டிருக்கு? ஆமாண்டா, துணை பெயர் சுந்தரங்கிற பேர்ல எழுதிருக்கலாமே. டேய், எல்லாரும் தன்னோட படைப்பை தான் தகப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணாங்க, நான் என்னோட பேரையா பண்ணிட்டேன். டேய் சூர்யா, மில்டனுக்கு எப்படி பேரடைஸ்ல இழந்த சொர்க்கத்துக்கு பேர் கிடைச்சதோ அந்த மாதிரி சுந்தரத்துக்கு இழந்த காதலுக்கு பரிசு கிடைச்சது. டெய்டே சந்தடி சாக்கில உன்னை மில்டனோட கம்பேர் பண்ணிக்கிற பத்தியா? டேய், ஒரு கற்பனையாளன் இன்னொரு கற்பனையாளனோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? அந்த மில்டனுக்கு கண்ணு போனதுக்கு அப்புறம் தான் பேர் கிடைச்சது, ஆனா சுந்தரத்துக்கு காதல் போனதுக்கு அப்புறம் பேர் கிடைச்சது. என்ன சொல்ல, என்ன சொல்ல? காதல் போனதுக்கு அப்புறமா? நீ யாரையாவது கவிழ்ச்சியா? சாரி, உளறிட்டா? சரி சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட நேரத்துல சோகத்தை பகிர்ந்து வாடா, உனக்கு ட்ரீட் தரேன். முதல்ல என்ன உன்னோட நல்ல நண்பரா ட்ரீட் பண்ணு, அப்புறம் ட்ரீட் கொடு. நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லணுமாடா. அப்கோர்ஸ், என்னுடைய எல்லா சொந்த விஷயங்களும் உனக்கு தெரியும். என்னோட ஏக்கங்கள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் உங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் அப்படியே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப டெலிகேட்டா இருந்ததுரா. என்ன, நீ காதலிக்கலன்னு சொல்லியிருந்தா உன் முகத்துக்கு காதல் தேவையாடான்னு எல்லாரையும் போல நானும் கிண்டல் பண்ணிருப்பேன்னு நினைச்சியா? காதல்ங்கிறது உணர்வு இல்ல, உணர்வு. அது இல்ல சூர்யா. என்ன இல்லன்னு இல்ல, யார் அந்த பொண்ணு சொல்லுடா. என் சுந்தரத்தோட அறிவு பெருமையெல்லாம் அவளுக்கு புரிய வச்சு அவளை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன். இல்ல சூர்யா, அது முடிஞ்சு போன கதை. என்ன முடிஞ்சு போச்சு? நீ பொய் ஐ லவ் யூ சொல்லிருப்ப, அதுக்கு நான் அப்படி பழகல சாரின்னு சொல்லிருப்பேன். அதானே? டேய், எந்த காதலி எடுத்த உடனே காதல் ஒத்துக்கிட்டு இருக்கா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. அவன் யாருன்னு சொல்லு, நான் உனக்கு தூதுவனே போறேன். இந்த கதையை படிக்க சொல்லி தோசை விடுறேன், அப்புறம் பாரு. என் கதாநாயகிக்கு கல்யாணம் ஆயிருப்பா. கதாநாயகி விடு, காதலிக்குவா? ரெண்டு ஒண்ணுதான்டா. படப்போதை. என் சுந்தரத்தை மிஸ் பண்ண அந்த துர்கசாலி யாருடா சொல்லு? நானோடு முடிஞ்சு போன கதைக்கு முகவரி எதுக்கு? வெறும் ஆர்வ கோளாறுல கேட்கல. நானும்டா, தெரியாதனால என் மேல வருத்தப்படுற, தெரிஞ்சா என் மேல கோவப்படுற. உனக்காக வருத்தப்படுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குடா. யாருடா சொல்லு, யாரை காதலிச்ச? அந்த பொண்ணு யாருடா? சொல்றேன்டா, சொல்றேன். அந்த பொண்ணு யாருன்னு சொல்றேன். டாக்டர் ஆஃப் யங் விநாயகா, ஹூ சன் ஹிஸ் சன் அண்ட் ஹூ ஹேப்பன்ஸ் டு பி த சிஸ்டர் ஆஃப் தட் சன் அண்ட் சன் ஆஃப் யங் விநாயகா. என்னடா அது, புதிர் போடுற மாதிரி வெறுப்பு மூட்ற? இல்லடா, எனக்கே சிரிப்பு மூட்டுக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லு. டாக்டர் ஆஃப் யங் விநாயகா, ஹூஸ் எஸ் ஓ என் சன் இஸ் எஸ் யூ என் சன் சூர்யா, and who happens to be the sister of that S.U.N. son Surya, and the S.U.N. son of young Vinayaka. Bala Ganapati. என்னடா சொல்றேன்,
என் தங்கச்சி ராசியை நீ காதலிச்சியா? பொறுப்பு மட்டுமா இல்ல சிரிப்பு மட்டுங்களா? நீ என் தங்க தமிழை உன் தங்கையாவே பாதிக்கிற, ஆனா நான் உன் தங்கையா எனக்கு காரணம் வர போறான்னு நினைச்சேன் பாரு. இந்த பாடத்துக்கு உணர்ச்சியுமே கிடையாதா? காலம் கடந்து கேள்விப்படுறேன், வருத்தப்படுறேன். வன் சைடு தானடா ராசி எடுத்து தங்காதனடா பழகிருக்கா. அவ இந்த வாரா போறாங்க நெருக்கமா அண்ணன்னா கூப்பிடும் போதெல்லாம் நான் தான்டா தப்பா புரிஞ்சிருக்கேன். அவ குமரனை காதலிக்கிறதா என்கிட்ட இன்டைரக்டா பேசலாம்னு சொல்லும் போதெல்லாம் என் காவலாம் அங்கீகரிக்கிறான்னு அண்ணா தப்பா எடுத்துட்டேன். அவ என்னை ஒரு இடத்துலதான் வச்சு பாத்திருக்கா. இந்த மூணு அதை புரிஞ்சுக்கலையா? என்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா உன் காலையில கை கூட வச்சிருப்பா. பெருமையை பார்த்து நான் பெருமைப்படுறேன். என்னை பார்த்து நான் வைக்கப்படுறேன். சூர்யா சூர்யா ஒரு ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ் சொல்லு. இந்த விஷயம் ஈராக்கா விட்டா உனக்கு தான் இப்ப தெரியும். நீ உங்க அப்பா மாதிரியே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவன். இதை எந்த காலத்தையும் ஒரு ஆர்த்தி கிட்ட சொல்லி அவ என்ன கைத்தைக்காரன் நினைச்சிடக்கூடாது. அவ என் மேல வச்சிருக்கிற அபிமானமும் பாசமும் கொஞ்சம் கூட குறையக்கூடாதுரா. சந்திரம் எப்படிப்பட்ட மனசுல உனக்கு? டே சூர்யா, வாழ்க்கைக்கு மட்டும் தோற்றம் மறைவு கிடையாதுரா, தோத்து போன காதலுக்கும் உண்டு. என் டைரியில எழுதி வச்சுக்கிட்டேன் என் காதல் என்னைக்கு தோற்றம் என்னைக்கு மறைவுன்னு. ஆனா எந்த முடிவிலும் ஒரு ஆரம்பம் உண்டு தெரியுமா? என் காவல் தோல்வியிலையும் கதாசிரியன் குரு மைந்தன் ஆரம்பமா இருக்கானு. அத நினைச்சு சந்தோஷப்படுதான். என்ன என்ன சொல்ற? இந்த ஏரியாவில தான் இங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏரியா டீசென்டா இருக்குது. இந்த ஏரியாவில குரு நீக்கி இருக்கான். ஹலோ, இங்க நிர்பகாதி பவான் குருமூர்த்தி வீடு தெரியுமா? அந்த முறைதாங்க. இந்த கல்யாண வீட்டுலாம் பீப்பின்னு துண்டு அடிப்பாங்க, அந்த முறைதாங்கப்பா. ஏண்டா பேமானி, நிர்பகாதி பவான் குருமூர்த்தி வீடு தெரியுமான்னு கேட்டேன். உருதங்கள் தெரியுமா நான் கேட்டேன். பேமானி பேமானினா என்னங்க? பேமானிங்க அவனுக்கு தெரியாதா? போயா 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 சொந்த கேட்டு குருமூர்த்தி தான் விசாரிக்கிறது பெருசு பெருசு ரொம்ப கெட்டு போச்சு. சிந்தாமரைக்கும் பாதச்சிலம்பு வலை செய்பார் பொன்னரை. ஜலம் ஒரு சாவூராக்கி காலம்பு கூட தெரியாம கதவை லொட்டு விடும் பட்டிங்களாம் பார். ஐ ஷிப்ட் பார்த்து வந்து சரியா தூங்க கூட விட மாட்டேங்குது. சனியங்கள் டேய், நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? நீ பேர யாரு? என்ன என்ன டிஸ்டர்ப் பண்ணாப்பா? அம்மாவே தமிழியோ போய் பாக்க சொல்லு. ஏய் கமலி ஷூட்டிங் போயிருக்கா, அம்மா தொலைக்கு போயிருக்கா, நீ பேரண்டா யாருன்னு. பொன்னரை ஞானம் பூந்துகள் அடையும் குருமூர்த்தி. யாரே காலிம்பில் இருக்குல்ல, அதை அடிக்க வேண்டாம். அதை விட்டுட்டு காலம் இண்டிசென்டா லொட்டு லொட்டும் தட்டின்னு இருக்கேன். குருமூர்த்திய பார்க்க வந்திருக்கேன். அப்படி பூஜை பண்ணிருக்கார். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. நான் பையன் தான். அவங்க பேர் என்ன?
அது எதுக்கு உனக்கு? சரி சுந்தரம் சுந்தரம் நம்ம சுந்தரம். நீ சின்ன வயசுல அம்மனமா நின்றுட்டு இருக்கும் போது கபர் கட்டெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கேன் ஞாபகம் இல்லையா? தம்புரா கண்டுபதி புரியுது புரியுது. ஏண்டா வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்க உள்ள வான்னு சொல்றேன். சரி தம்பி நீ என்ன பண்ற? இவ்வளவு நேரம் தூங்கி இருந்தேன், இனிமேல தூங்க போறேன். சுத்தம் தம்பி அப்பா வர சொல்லிட்டு நீ போய் தூங்குறாங்கன்னா பொண்டரை ஞானம் பூண்டியில் ஆடியும் யாரா வந்திருக்கா? ஆள் உட்காந்து வச்சு போட்டார். சரி நீ போய் தூங்கணும்ப்பா. அதுதான் சொன்னேன், விட்ட தூக்கத்தை கண்டினியூ பண்ணு சொல்லுங்க. போ ஐந்து பரமும் மங்கு சுபாசும் இங்கு இருக்குடி கொண்ட நீலே நான் வாயும் நாலு பயமும் ஒன்று கண்ணும் பின்னுதைச்சுவிடும் நோந்து சொல்லியும் உணர்ந்ததும் முடியும். பையன் தூங்கிண்டே பேசுறான், அப்பா பேசாம பாடிக்கிட்டே இருக்கான். செல்லம் குருமூர்த்தி திருபதி அதே குரல் அப்படியே இருக்கீங்க. உங்களை அப்படியே இருக்கேன், நாரி நாய் மாதிரி அலைஞ்சுட்டு இருக்கேன். காலையில 10 மணி ஆகுது, இன்னும் நாஸ்தா சாப்பிடல. இல்ல பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போறேன்னு பாம்பேக்கு போன நீ எழுச்ச ஓல் பட்டம் தான் மிச்சம். ஏகேபி பாடினா 1000 பேர் கேட்பான். ஏகேபி பின்னாடி உட்காந்து சண்முக பிரியாவும் சாரங்காவும் சதானாவையும் சுருதி சுத்தமா கேட்டவனா? நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஒத்து ஊதுறவன் பின்னால பெரிய நாகுரு ஊட்டுவான், தம்புரா வாசிக்கிறோம் பின்னால பெரிய சஞ்சீவக்காரன்னு அந்த நினைப்புல தாண்டா போன. அப்படியே நீ முன்னுக்கு வரல சலவார் கிண்டல் பண்ற பாத்தியா? மண்ட பூரா மியூசிக்கோட பாம்பேக்கு போனேன். ஏறாத இடம் இல்ல, இறங்காத இடம் இல்ல. ஒருத்தர் ஆல்பம் போடுறாரு, அவரை போய் பாருனாங்க. போய் பார்த்தேன், அவர் மியூசிக் ஆல்பம் போடல, போட்டோ ஆல்பம் போடுறவரா. போட்டோ வைக்கிற ஆல்பத்துக்கு எதுக்குடா மியூசிக் தீங்கிட்டாரு? அது சரி கஜபதி, உன் கைவசம்தான் தொழில் இருக்க தம்புரா. யாராவது பாடுறவனா பார்த்து துண்டுனா போட வேண்டியதானே? அதை ஏண்டா கேக்குறேன், அவனுங்க பாடுற இந்துஸ்தானில எது ஆலாபனை எது பாட்டுன்னு தெரியல. ஆலாபனை கூட தமிழா வச்சுக்கிறானுங்க. நீயே அதெல்லாம் கவனிக்கிற, ஓ வேலை என்ன? டொயின் டொயின் துண்டுனா போட வேண்டியதானே? அறிவு குருமூர்த்தி, என் அறிவு அதெல்லாம் கவனின்னு சொல்லுங்க. நம்ம ஊரு கல்யாணிய முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணி அமீர் கல்யாணின்னு ஒரு ராகம் பாடுறான். பாடுறான்னு சொல்றத விட இருக்கிறான். அவன் ஒரு பக்கமா போறான், என் சுருதி ஒரு பக்கமா போகுது. கடைசியில ஞானம் இல்லைன்னு சொல்லி என்ன வச்சுட்டானுங்க. நீ பேசாத ஜே கே கிட்ட இருந்து தம்புரா வாசி சேர்ந்திருக்கலாம். எப்படியாவது முன்னுக்கு வரலான்னு தான் வடக்க போனேன். அங்க என்னன்னா மதராசி மதராசின்றானுங்க. அவனுங்க வேலையில நம்ம நான்கு பயந்து கிட்டையே நெருங்க விட மாட்டேங்கிறானுங்க. நீ தொழில மாத்திக்க வேண்டியதானே செலவார். ஹிந்தி கத்துக்கணுமே. கத்துக்க எங்க வந்தா தானே அவன் எது கேட்டாலும் ஹை ஹை ஹைன்னு மாட ஓட்டுற மாதிரி விளட்டுறான். அது வாயிலே நுழைய மாட்டேங்க. அப்ப இத்தனால பாம்பேல சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? நான் திருப்பீடு தம்புரா மீட்டி இந்த கை சப்பாத்தி தட்டுச்சு. ஐயோ ஜோசியக்காரன் ரெண்டாவதா வர்ற யாரோட சொல்லி தொங்கு சொல்லிங்களாம். அது பொங்கவும் இல்ல புண்ணாக்கும் இல்ல. இன்னெல்லாம் தம்புரா மீட்டும் போது நொய் நொயின்னு ஒரு சவுண்டு எப்பவும் காதல கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப பசியில நொய் நொயின்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. கஜபதி நம்ம ஊரை வச்சுக்கோ, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாம் இஷ்டப்படி சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் குருமூர்த்தி. இந்த பாவி பணம் கொடுத்துருக்க பாவிங்கிற பத்தியா? பாவின்னா அன்பம் கூப்பிடுறேன்டா. சரி சரி கூப்பிடு. சரி பொண்ணு டிவி ஒண்ணு இருக்குதா? ஆமா. நானும் நல்ல நடிப்புடா, என்ன கொஞ்சம் வைப்பு விடுறா? இடுப்பெல்லாம் விட முடியாதா? நடிப்பு இருந்தா அவளே கூப்பிடுவாமா? ஏன் தொழில வரும்படி மாத்திரம் ஜே கே விட்டப்போ சம்புரா வாசிக்கிறேன்னு சொல்லு. சேர்த்து பாரு, ட்ரை பண்ண, கண்டிப்பா சேர்த்து பாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா கஜபதி, ஒரு தடவை நான் கச்சேரிக்கு வரும்போது கொஞ்சம் சாதிச்சுன்னு வந்துட்டேன், நீ அவட்ட போட்டு கொடுத்துட்ட. என்ன ஆச்சு? அப்படிலாம் பண்ணதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணு, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மனசு போட்டு குழப்பிக்காத. இப்ப நான் தப்பு பண்ணேன், அவர் மன்னிச்சு மறந்து என்ன மறுபடியும் சேர்த்துக்கலையா? அந்த மாதிரி உன்னையும் சேர்த்து பாரு. போ கேளு, வசதியா இருக்கேன். என்ன டிஷ்யூ போட்டாங்க? 3 திருப்பி கழிவு. நான் இப்ப சூரியன் நடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆமா,
இந்த குழந்தை ரோட்ல சீடு எழுதி போறாரு, சீடு எழுதி போறாரு, எல்லாரும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வார்த்தையா வராது அவனுக்கு, எதிர்த்து நடப்பாவே நடப்பாது. சொல்லுவதுல எல்லாம் இல்ல, நீ மறுபடியும் நாளை காணப்படுறீங்க ஒண்ணு 50 கோடி நூறு கோடி தேவைப்படாது, புரிஞ்சுதா? அதுக்குதான் ஜே கே போய் பாரு, அதுதான் முக்கியம். இவனை தெரிஞ்ச தோளை விட்டு தெரியாத தோளுக்கு போயிருக்கானே, இவனுக்கு ஏக சனியா இருக்குமோ? பொங்கு சனி பொங்கி எடுத்துருந்தேன், பாவம் குருமூர்த்தி. யார் நாஷ்டா கட்ட எனக்கு தேடி வர போறது ஒரு பியூட்டி குவீன், அழகுராணி. என்ன மாதிரி இயற்கையாவே அழகா இருப்பாளா, நீ அழகு பண்ணிட்டு அழகுன்னு சொல்லிப்பாளா? அவளோட உன்னை கம்பேர் பண்ணிக்காத, அவ மகாலட்சுமி. நான் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன், அவ எந்த ஊர் மகாலட்சுமி, எந்த மாதிரி மகாலட்சுமி. ஏமாலும் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரானா, அவ யாரு, என்ன வயசு, ஒன்னும் கேட்க மாட்டியா? இந்த சொல்லி விடுறத பார்த்தா சின்ன வயசு பொண்ணா இருப்பான் தோன்றது. சொல்லு, எதுக்கு வர தெரியுமா? கல்யாணம் ஆகாத பொண்ணு வர தெரியு வரப்போறா, எனக்கு தெரியாதா? இதை நீ திரிச்சுட்டே சொல்ற, உனக்கு பயமாவே இல்லையா? கல்யாணம் ஆகாத பொண்ணு உங்களை பார்க்க வந்தா நான் ஏன் பயப்படணும்? நீங்க கல்யாண புரோக்கர், ஜாதகத்தை தெரிந்து வரப்போறா. அக்கம் பக்கத்துல இருக்கிற வழியா இந்த ஆத்துல ஒரு பைத்தியம் எடுத்து நினைச்சுக்க போற? ஏமாலம் ஏமாலம் ஒண்ணும் தெரியாது. பேமாலம் கண்ட்ரி கண்ட்ரி சரியான கண்ட்ரி. இங்கிலீஷ்ல என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிருக்கேன், கண்ட்ரினா நாடு எனக்கு தெரியாதா? அவதான் போல இருக்கு. உங்க மகாலட்சுமி எப்படி இருக்கான் பாக்குறேன். வாங்கோ மகாலட்சுமி. சொன்னா அதான் அதான் உங்களோட ஃபியர்லெஸ் மகாலட்சுமி வந்திருக்கா. ஹாய் ஸ்வீட்டி. ஹாய் ஹனி. ஹலோ ஹலோ ஹலோ, என்னது புட்டா கட்டி பிடிச்சு டீர் பாடுவல் போல இருக்கு? ஜாதகம் வாங்க வந்தா வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும், இந்த கட்டி அணைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அம்மா ஃபியர்லெஸ், பி கேர்ஃபுல். என்ன பத்தி உனக்கு தெரியாது, எத்தனை ஆம்பளைங்க என் கையில அரை வாங்கிருக்கா தெரியுமா? இசனாதா சொல்லு. யூ டோன்ட் வரி ஹனி, ஷீ இஸ் எ கண்ட்ரி ப்ரூ. ஏதானாலும் ஜாதகம் வாங்க வந்ததில்ல, எதிர்காலத்துக்கே வழிகாட்ட போறவ. என்ன அவ கண்ணைய பாக்குற? உன் எதிர்காலம் அவ கண்ணிலே இருக்கு, என் கையில இருக்குடா கடங்காரா. லவுட் மவுத் மான்ஸ்டர். இன்னொரு ஏற்கனவே அவருக்கு சக்கர வியாதி, நீ வேற வரிக்கு வரி ஸ்வீட் ஸ்வீட் கூப்பிட்டு அவருக்கு சுகர் ஏத்தாரு. என்ன சொல்ல என்ன சொல்ற பத்தியா? இங்கிலீஷ் ஐ இக்னோ இங்கிலீஷ் பத்தியா? இதோ கஷ்டம் இங்கிலீஷ் கத்துக்கிறேங்கிற பேர்ல இட் இஸ் அன்பேரபிள் டார்ச்சர். ரியலி ஹார் இங்கிலீஷ் ஃப்ரைட்டன்ட் மீ. ஐ பிட்டி யூ ஸ்வீட்டி. நோ ஸ்வீட்டி, ஏற்கனவே சொல்லிட்டேன். வாட் டு டூ, இட் இஸ் ஆல் மை ஃபேட். அவர் மேரிட் ஆர் பார் ஃபேர் கம்ப்ளெக்ஷன், அவர் வை இஸ் இட் டன். எனக்கு டான்ஸ் தெரியும், புதுசு புதுசா அவரை சிதவாளுக்காக நான் நிறுத்தி வச்சிருக்கேன். ஓகே, டான்ஸ்னா டான்ஸ்ங்கிற உன் அறிவுக்கு முன்னாடி அவளை பேர்ல கட்டி அடிக்கணும். அவளோட அறிவுக்கு எந்த விதத்தையும் குறைஞ்சு போல. இங்கிலீஷ் மட்டும் இல்ல, ஹிந்தி தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும், இது மட்டும் இல்ல, எட்டு லாங்குவேஜ் தெரியும். உனக்கு எட்டு பாஷை தானே தெரியும், கானா பாஷை தெரியுமா?
கக்கா கடாக்கன் கக்கா கறி, கக்கா கடாக்கன் கக்கா கறி. என்ன பாஷை தெரியுமா? கானா பாஷை. இந்த கானா பாஷை உன்னால ஸ்பீடா பேச முடியுமா? கையேக்கன் கணா கலே கபே கசா கமூக்கடி கம், கவுக்கன் கணா கலே கபே கசா கமூக்கடி கமா. என்ன சோய் மொழி மொழிக்கிற? என்ன அர்த்தம் தெரியுமா? என்னால பேச முடியும், உன்னால பேச முடியுமான்னு அர்த்தம். விசுவதா சொல்லு. டார்லிங், ராவணி உன்னோட அறிவுக்கும் இங்கிலீஷ் நாலேஜுக்கும் இவன் பொருத்தமே இல்லை. டார்லிங், வாழ்க்கையில விதி விளையாடி இருக்க பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கையிடு. என்ன அவரை தொட்டு தொட்டு பேசுற? பொம்பளைன்னா முழுக்கையும் முக்காபுகவும் காட்டுறதில்ல, வெக்கமா இல்ல? கண்ட்ரி கண்ட்ரி லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிச்சா நீ வாட்டாளிக்கு போலாம். வந்ததுக்குதான் சாப்பிட்டுக்கோமா? உங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க எங்க அப்பா சிவஞானம் இருக்காரு, சந்ததிகள் சொல்லிக்க யாராவது இருக்காங்களா? அதான் நீ இருக்கியப்பா. அப்போ நீங்க ஒரு துறவியா பெரியப்பா? ஆடி வச்சவங்க என்ன துறவி ஆயிட முடியாது. இந்த டிராவல்ல ஒரு டைரி இருக்கிறது எடுத்து கொடுப்பா. அது இல்ல பக்கத்துப்பா, சரி மூணு டைரி. யார் பெரியப்பா அது? சந்ததின்னு சொன்னீங்க, இவங்க அப்படியும் வச்சுக்கலாம். அப்போ இவங்க மகளா பெரியப்பா? அப்படியும் வச்சுக்கலாம். அப்படியும் வச்சுக்கலாம்னா இவங்க மக இல்லையா பெரியப்பா? அப்படியும் வச்சுக்கலாம். உதிர் போட்ட மாதிரி சொல்றீங்களே பெரியப்பா. தங்கச்சிக்கு என்ன பேர் பெரியப்பா? பேர் சக்தி. இவங்களோட சொந்த மகளா இல்ல இந்த மாதிரி ஒரு அடாப்டட் மகளா பெரியப்பா? அப்படியே வச்சுக்கலாம். புரியணும்னு சொன்னா இவ என்னுடைய மனைவியோடைய மகள். இந்தியாவில மொத்தம் எத்தனை கதைகள்னு கேட்டா 100 கோடி மக்கள் இருந்தா 100 கோடி கதைகள் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு கதை, இந்த சிவசுக்குள்ளயும் ஒரு கதை இருக்கு. நான் பூர்ணியோட ஞானத்துல என்ன பறிக்கொடுத்தேன், அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. கதைன்னு சொன்னே அது இந்த கட்டத்தில் தான் ஆரம்பிக்குது. பாவம் பெண்கள், அவங்களுக்கு தான் எத்தனை கட்டாயங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மனசை எவனுக்கோ பறி கொடுத்துருது, கல்யாணம் பண்ணிக்கிறது வேற ஒருத்தனை. புரிஞ்சிருக்குமே? உனக்கு உடனே புரிஞ்சிருச்சு, எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாளாச்சு. எப்படின்னு கேக்குறியா? நான் சொன்னேன்ல என் மனைவி ஒரு இசைக்கலைஞர். எந்த சங்கீத ஞானத்துக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, அவள் பாடின ஒவ்வொரு பாட்டையும் ஒரு சோகத்தை இருந்துச்சு. காப்பு, கானடா, காம்போதி, எந்த ராகம் பாடினாலும் அதுல முராரியோட சாவல் இருந்துச்சு. ஒரு மனுஷன் மனசுடையலாம், ஒரு கலைஞன் மனசுடைய கூடாது. மனைவி ஒரு அற்புதமான இசைக்கலைஞர் சொன்னேன்ல, அவ வாழ்க்கை அஸ்தமிச்சிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். அவ யாரை காதலிச்சாலோ அவங்கிட்டயே அவளை கொண்டு போய் சேர்த்து வச்சிட்டேன். நான் சன்னியாசியா வாழ ஆரம்பிச்சிட்டேன். சில பெண்களை துரதிருஷ்டம் துரத்தும்னு சொல்லுவாங்க, பாவம் பூரணி அவளையும் துரத்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவன் காலமாயிட்டான், ஒரு பொண்ணை கொடுத்துட்டு. சக்தி மெட்டாத்துல நின்ன பூர்ணிக்கு நான் நகை கொடுத்தேன், என் மனைவிக்கு நந்தனை கல்யாணம் பண்ணி வச்சேன். சோ அவளை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்புன்னு எனக்கு தோணுச்சு. தங்க பூரா கோமாவதார ரகுவீர ஸ்ரீரங்க பூர விகார அங்க ஜ ஜனக தேவா
கர்நாடக சங்கீதத்தை இளைஞர்கள் மத்தியிலும் பாமர மக்கள் மத்தியிலும் பாப்புலர் ஆக்கினதே ஒரு ஜி ராமநாத ஐயர், ஒரு கே வி மகாதேவன், ஒரு எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா இவங்க எல்லாம் தானே. ஏன் நம்ம இவரு ஏ ஆர் ரஹ்மான் அவரோட மெலடி எல்லாம் கூட கர்நாடக சங்கீதத்தோட போஸ் தானே. அப்புறம் ஏன் ஒரு பாட்டு கூட பாடல? நான் சினிமால பாடலைங்கிறது ஒரு பெரிய ஆதங்கமா இருக்கு போல் இருக்கு. இருந்தாலும் யோசிச்சு பாரு, எந்த ருச்சிரா ராமா ஏமி ருச்சிரா ராமான் பாடின இந்த வாயால எப்படிமா நான் இந்த கார குழம்பு மீன் குழம்பு உப்பு கருவாடு எல்லாம் பாடுறது? நீங்க பைவோன்னு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட உங்களை கூப்பிட மாட்டாங்க. சரிம்மா, உனக்காக ஒரு தடவை போய் சான்ஸ் கேட்டுறேன். அண்ணா கஜபதி வந்திருக்க. அதே கஜபதி, வாபா. கஜபதியை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி பாருக்க? அண்ணா கூட நாள் விட்டு போனேன், இல்லையோ அலையோ நினைஞ்சேன், நோயோட அருமை புரிஞ்சது, ஓடி வந்திருக்கேன். அண்ணா வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போதாது, அடைக்க வேண்டேன் எனக்கு பஞ்சம் எல்லாம் விட்டுட்டேன், பஞ்சம் கேட்டு வந்திருக்கேன். பஞ்சம் கேட்டு வந்தியா? என்னாச்சு அண்ணா? பஞ்சத்தில் இருக்கண்ணா, இந்த ஆயுத வரைக்கும் இந்த பின்னாடி உட்காந்து தம்புரா போட்டுக்கிட்டு அந்த பிளஹரிய காதால கேட்டுக்கிட்டு தண்ணி பைரவி கால விழுந்துகிட்டு காலத்தை பருத்தி விளாண்டிருக்கண்ணா. பாவம் கஜபதி, பாப்பா பாவமா தான் இருக்கு. அது சரி, யாராவது கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டா போதுமே, உடனே அழகிருக்கே. உனக்கு எதுடா வந்து இந்த தம்பூரெல்லாம்? என்னமோ நான் இசையில ஒரு பெரிய மேதாவின் நிரூபிக்க போறேன்னு பம்பாய் உடிக்கும் போனியா? என்னாச்சு? எஸ் டி பர்மன், ஆர் டி பர்மன், சனில் சௌத்ரி இங்க எல்லார அட்ரஸையும் போக சொல்ல மறக்காம எடுத்துக்கிட்டு போனேன். அங்க பம்பாய்க்கு போன பிறகுதான் தெரிஞ்சது இவங்க எல்லாரும் பர்வதம் போயிட்டாங்கன்னு. சரி, இன்னைக்கு இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ பாக்குறதானே? தேடிட்டு போனேன்னா பக்கத்திலே விட மாட்டேங்கிறானுங்க. ஏதாவது பாடி காட்டினா அடுத்த படத்திலேயே அந்த டியூன் அவனுங்க பேர்லயே பாட்டா வந்துருது. டியூன் பைரசி என்ன? டேய் கஜபதி, நான் இங்க மீரா பஜன் பாடினா அது கன்னடமா தெலுங்கான்னு கேட்பேன், நீ எப்படி ஹிந்தியில பாட்டு போட்ட? ஒன்னும் பிரமாதம் இல்லைண்ணா. சார், மொஹபத், இஷ், பியார், தில், இந்த வார்த்தைகளை வச்சுதான் மாறி மாறி பாட்டா போடுறாங்கண்ணா. ஏன்னா கொஞ்சம் கிட்டார் கூட வாசிக்க தெரியுமே. பேசாம ஏதாவது லைட் மியூசிக் குரூப் சேர்ந்துடுறதானே? எங்க உள்ள விடுறானுங்க, மதராசி மதராசின்றானுங்க. ஆனா ஒண்ணு, நம்ம ஊரு ஏன் பம்பாய்க்கு போய் எல்லாரையும் தண்ணி காட்டிட்டாருல்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாட்டா? ஆமாடா, அது நம்ம உண்மைதான். முன்னுக்கு ஒரு ஆசையெல்லாம் போயிடுச்சுன்னா உங்க பின்னாலேயே இருக்கேன் தம்பூரா போட்டுக்கிட்டு. சார், டேய் தம்பூராக்குன்னு ஏற்கனவே ஒரு வயசானவர் என்கிட்ட இருக்காரு,
அவர் என்ன பண்ண முடியும், அனுப்பிட முடியுமா? வயசானவர் சொல்றீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்க அவர் போற வரைக்கும் அது சீக்கிரமே நடக்கட்டும். திமிருமும் குறையல பத்தியா? இப்ப நினைச்சா கூட எனக்கு ஆக்கிரமா வருது. கச்சேரி ஆரம்பிக்கிற நேரம் எங்கடா கஜபதினு கேக்குறேன். அவன் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு பம்பாய்க்கு போயிருக்கான்னு குருமூர்த்தி சொல்றான். சொல்லிட்டு தானா போனேன், ஆனா ஓடி போயிட்டேன்னு வந்து பத்தி வச்சிருக்கான் பாருங்க அந்த குருமூர்த்தி. அவன் ஒரு நாள் நாளைக்கு தண்ணி போட்டு வந்தவன் தானே. அதுதான் நீ வச்சு வச்சு தண்ணி போட்டு தெய்வீகமான மேல மேல ஏறலாமா? விருதம் குணம் இல்லாம பாடி முடிச்சிக்கலாம். நீ கச்சேரிக்கு வரல, தம்பூராவ நானே மீட்டுக்கிட்டு கச்சேரி பண்ணேன். அப்போ அசத்துல பார்த்தா தியாகையர் மாதிரியே இருந்திருக்கீங்களே. இந்த வஞ்ச புகழ்ச்சிகளும் நான் மயங்கிட மாட்டேன். நீ வேற எங்கேயாவது வேலையை பார்த்துக்கோ. அண்ணா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னா. வேற ஒரு 100 ரூபாய் கொண்டு வாமா. கஜபதி என்ன அந்த ரூம்லயே பார்த்துட்டு இருக்க? அந்த ரூம்ல தானே பென்ஷன் வாங்குற தாத்தா இருந்தாரு. அது எதுக்கு இப்போ? அவரை பத்தி உடச்சு அவர் சேர்த்து வச்சிருந்த பணத்தை தண்ணி போட எடுத்துக்கிட்டு போய் அந்த அதிர்ச்சியில அவர் மண்டையை போட்டாரு. பாவம், அந்த நாள் எனக்கு ஞாபகம் வருதுண்ணா. குத்தி காட்டுறியா? என்கிட்ட வேலை இல்லைன்னு உடனே உன் வேலையை காட்டுற பத்தியா? உடம்பு கூட உனக்கு தீமுறு பொறுப்பு, அதான் இன்னும் நீ கதிகளை தூ போட. தப்பா நினைக்காதீங்கண்ணா, ஞாபகம் வந்தது அதான் சொன்னேன். அவன் கொஞ்சம் 100 ரூபாய் கொடு. நீங்களாவது சொல்லுங்க, பூவாவுக்கு வழி பண்ணுங்க. உங்களை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. உங்க அண்ணா ஒரு முடிவு எடுப்பாருன்னு பிளேஸ்ல மாத்திக்க மாட்டாரு. நீ இப்ப வேற படகுல பாரு. ₹100 கொடுக்குறாங்க. சிசாக்கு 100 ரூபாய். இல்லையா என்ன முடிஞ்சுக்கிற பார் தம்பி, ஒரு நாஸ்டாவுக்கு காணமா இந்த 100 ரூபாய்? யார் கொடுத்தாங்க இந்த 100 ரூபாய்? பயிர்வாணி தான் கொடுத்தாங்க. இவங்க குடும்பத்துக்கு நான் எப்படி எல்லாம் வாழ்த்திருக்கேன் தெரியுமா? குடிச்சது வாங்கிட்டு போவியா? தம்பி யாரு? வேலைக்காரன். என் பைக்கு நான் தொலைச்சா வேலைக்காரன? நான் இந்த வீட்டு புள்ள. இந்த வீட்டு புள்ளன்னா? இந்த படம் யார் கொடுத்தாங்க? பயிர்வாணி. அவங்க பெத்த புள்ளதான். ஐ எம் ஜே கே பி சன். என்ன என்ன நிக்கிற? என்கிட்ட காசு எதுவும் கிடையாது. எதுக்கு சிரிக்கிற? நீ ஜே கேவி மகன் சொன்னதுக்கு சிரிக்கல, பின் எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிறேன் கேட்டேன்ல, என்ன பார்த்தா சிரிப்பா இருக்க உனக்கு? அம்மா பாயசம் சாப்பிட. பைக்க தொலைச்சு கையிலும் கிரீஸும் ஆயிலுமா இருக்கு. நீ கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டேன். என்ன சின்ன குழந்தையா ஊட்டி கொடுக்கறதுக்கு கழுவிட்டு வா சாப்பிட. அம்மா இப்ப வந்துட்டு போறானே கஜபதி. அப்பாவுக்கு அந்த காலத்துல சந்திர வாசிச்சவன். அவன் என்ன மென்டலா? ஏண்டா அப்படி கேக்குற? வெளியில போகும்போது வேலைக்காரனான்னு கேட்டான். இந்த வீட்டு புள்ளேன்னு சொன்ன. சிரிச்சான். ஏன் சிரிச்சேன்னு? ஜேகேபியோட சன்னுன்னு சொன்னதுக்கு சிரிக்கலன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாம மறுபடியும் சிரிச்சான். ஏம்மா? அவன் கடக்கான், அவன் மென்டல் தான்.
என்ன ரெண்டாவது என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரலையா? ஆமா தூக்கம் வரல. ஏமா ஏதோ உடம்பு சரி ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லாதுக்கு நீ இங்க நிக்க மாட்டிய, உண்மையை சொல்லு. அந்த தம்பரா கஜபதி இல்ல, அவனை பார்த்ததுல இருந்தே எனக்கு மனசெல்லாம் ஒரே கலக்கமா இருக்கு. அவன் என்ன பண்ணப்போ? அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, கலகம் பண்ணி விட்டுடுவானே. ஏதாவது ரகசியத்தை போட்டு உடைக்கலன்னா அவனுக்கு மண்டையே வெடிச்சிடும். வட இந்தியா போனத இப்ப இங்க எதுக்கு வந்து தொலைஞ்சான்? இந்த போய் நம்ம கேட்க முடியுமா? கேவலம் நான் எது போனான்ட்டு வட இந்தியால அவனுக்கு தொழில் கிடைக்கல, சொந்த ஊருக்கு வந்துட்டான். சூர்யா மனசு கலைச்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் பயப்படவே வேண்டாம். மத்தவங்க பிரச்சனை அவன் மண்டையை குறைஞ்சிட்டு இருந்தது அந்த காலம். இப்ப அவன் எதிர்காலமே அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்து அவன் மண்டையை போட்டு குறைஞ்சிட்டு இருக்கு. அடுத்த வேட சோத்துக்கே தாளம் போடுறவனுக்கு பம்பு பேச ஏதுமா நேரம்? நீங்க மாடிக்கு போயிட்டீங்க, நான் கஜபதிக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் வெளியில போனப்ப சூர்யாவை பாத்துருக்கான், அவனை பார்த்து விஷமமா சிரிச்சிருக்கான். அவன் சாதாரணமா சிரிச்சிருப்பான், விஷமமா தான் சிரிச்சான்னு உனக்கு எப்படி தெரியும்? சூர்யா வந்து கேட்டான் என்கிட்ட. என்ன கேட்டான்? ஏன் இந்தாலு என்ன பார்த்து கிண்டலா சிரிச்சிட்டு போறான்னு கேட்டானே. ஓ அப்படியா? கெட்டத்தான் வேற சிரிச்சிருக்கானோ? அவன் விஷமக்காரன் தானம்மா. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்ன அர்த்தம்? நீ பைரவிக்கு பிறந்தவ இல்லடா, உன்னை பெத்தவ சிந்துன்னு இன்னொருத்தி. உன்னை பெத்து உங்க அம்மா கையில கொடுத்துட்டு அவன் எங்கேயோ போயிட்டா. அவனுடைய கெக்க கேள்வி ஒருத்தா இருக்க என்ன இல்லையா? பாதி ராத்திரி 2 மணிக்கு மாராய்ச்சி எல்லாம் தேவையா? நீ ஒன்னும் கவலைப்படாத, உள்ளவா. என்ன சித்தப்பா, எவன் இதை வாசிப்பா? இனிமே ஜேகேபி கேட்டா கூட நோ கால் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சீரியல் ஆக்டிங் உனக்கு அழுத்து போயிட்டா? அழுக்கலம்மா, சீரியலுக்கு போய் டச்அப் டச்அப் பண்ணிட்டு இருக்கேனா? மிருதங்கத்தோட டச் விட்டக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் அப்பப்ப தெல்லு தெல்லு அதை சொல்லு. மீரா, சந்தோஷமான செய்தி, இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க என்ன வந்து இன்டர்வியூ எடுக்க போறாங்க. ஒரு பக்கவாத்திய கலைஞன் சின்ன திரை கலைஞன் ஆனான் அப்படிங்கிற தலைப்புல என்ன பத்தி எழுத போறாங்க? தலைப்பே நல்லா இல்லையே சித்தப்பா. நான் சொல்றேன், ஒரு மிருதங்கம் அரிதாரம் பூசிக் கொள்கிறது, இது எப்படி பிரமாதமா இருக்க? புல்லாங்கோல் அடுப்பு ஊதுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்க. அது இருக்கட்டும், இது என்ன சூட் கேஸ், இங்க எல்லாம் சம்பளத்துல ரவா லாடு முறுக்கு சீடை இதெல்லாம் கொண்டுருவ. இப்ப அந்த சம்பளத்தை இதுக்குள்ள வச்சு கொண்டு வந்துட்டியா? ஒரு வாரம் இங்கதான் சித்தப்பா தங்க போறேன். இது தங்க போறியா? அதுக்கு இந்த புரோக்கர் தெரியும் சம்பவிச்சானா? சித்தப்பா உன்னோட மாப்பிள இப்ப கடிகன்னு சொல்லாமா? இல்லம்மா, அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் எண்ணமே மனசுல இருந்து போயிடுச்சு. அவன் ஆபீஸ்ல வேலை பார்க்கற பம்பு வரதனை பார்த்தேன். உன் புருஷன் யாரோ சோனாங்கிற பொண்ணோட சுத்திட்டு இருக்கான, கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நிஜமாம்மா? சித்தப்பா ஒரு நாளைக்கு தூக்கத்துல சோனா சோனா அப்படின்னு உளறெடுத்து ஒரு லோன் மேன். சோனானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். இந்த இனிஷியல தமிழ்ல சொல்ற மாதிரி சோனானா சொக்கலிங்கம், என்னோட ஃப்ரெண்டோட பேரை உளறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோன் மேன். பொய் சொல்றதுக்கும் ஒரு புத்தாளித்தனம் வேண்டாமோ? மறுநாள் தூக்கத்துல சோனா டார்லிங் அப்படின்னு உளறிப்பு அந்த லோன் மேன். சமபடி பிடிச்சிருப்பியோ தனியா ஒருத்தர மாதிரி? மறுநாள் தூக்கத்துலன்னா கோனா கோனா டார்லிங் அப்படின்னு சும்மா வளர்ற மாதிரி நடிச்சேன். அடுத்த நாள் யாரமா கோனா யாரமா கோனா அப்படின்னு ரகல பண்ணி கட்டி தீப்பிடிச்சு சோனாங்கிற சொக்கலிங்கம் உனக்கு டார்லிங் தான், கோனாங்கிற கோமலா எனக்கு டார்லிங்கா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். மூஞ்சின ஏன் ஆடல, வாய் முண்டு பேசாம போயிட்டேன். அது சரி, ஒரு வாரம் உங்க வீட்டுல போயிருந்தேன், இங்கேயே அனுப்பி வச்சிருக்கான். ஆமா சித்தப்பா, ஏதோ பெங்களூர்ல 2-3 இன்டர்வியூ வந்திருக்கான், அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு ஒரு வாரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போச்சு. அது வரைக்கும் நீ உங்க ஆத்துல போய் இருன்னு சொல்லிட்டு அதான் தாக்குன்னு நானும் பெட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். ஆமா கமலி அம்மா சசி கட்டி வளங்க அம்மாவும் சித்தி மொட்டை மாடியில போட்டி போயிங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். பத்திரிகையாளர்ல உன இன்டர்வியூ பண்ண வரான்னு சொன்ன இல்லையா? இல்ல கூப்பிடு, உனக்கு பேச தெரியாது. பத்திரிகை பராட்டிட்ட கவனமா பேசணும், சத்து புத்துன்னு வளரக்கூடாது.
ஆயிரம் சொன்னாலும் சித்தப்பா, கசி கட்டி கட்டி சொல்ற மாதிரி உனக்கு கசாசமா கருக்கதும் கபோக்கரா கபு. என்ன சொல்ற? அம்மா கசி கட்டி கட்டி எப்படி சொன்னா சந்தோஷமா இருக்க. அந்த கடங்க பண்ணி ஒரு வாரம் விடுதலை, அதனால நான் இங்க தங்க போறேன். ரொம்ப சந்தோஷம் மீரா. மீரா உங்க அப்பா நீ சொப்பனத்துல ஒரு வாரம் அமன் இருக்கார். வந்துட்டு என்ன கேட்காம மீரா மீரான்னு உள்ள தேர்வாரு. கசி எங்க அம்மா அவளோட பல்லவிய ஆரம்பிச்சுட்டா. மத்தியான சீரியல்லாம் ஜாம் ஜாம்னு போயிட்டு இருக்கும் போது யாராவது மத்தியானம் உட்காந்து இந்த வடாச போடுவாளோ சொல்லு. இந்த சேனல் சண்டையில மாம்பழத்துல தெரியற தகவல் இங்க தெரிய மாட்டேங்கிறது. அக்கா சீரியல் மாம்பழத்துலதான் தெரியுதுங்கிறதுக்காக பஸ் பொறுத்துன்னு எங்க அக்காத்துக்கு ஓடினேன். பெரியம்மா சீரியல் மயிலாப்பூர்லதான் தெரியுதா, அதுக்காக மயிலாப்பூர்ல இருக்கிற எங்க பெரியம்மா அத்துக்கு பஸ் பொறுத்துன்னு ஓடினேன். கடங்காரா இவ சண்டையில நம்மள மாம்பழத்துக்கும் மயிலாப்பூருக்கும் ஓட விடுறா. அத சொல்லு. அண்ணா பொண்ணு பேரு மீரா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருப்பாங்க போல இருக்கு. இந்த முகத்தை நான் இங்கே பாத்துருக்கேன். இந்த முகம் எப்பவும் இதுதான் இருக்கு. ரொம்ப தமாஷா பேசுறாங்க. உங்களையும் நான் ஒரு பேட்டி எடுத்துக்கிறேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. சொல்லு. அப்போ பேட்டி ஆரம்பிக்கலாமா? சார் உங்க பேர் என்ன? என் பேர் தாமிரபரணி. சார் பொதுவா பேரை கேட்டா ஊரை சொல்லி பேரை சொல்லுவா. நீங்க ஆறு பேர் சொல்றேனே. தாமிரபரணி என் துணை பெயர். நான் நெல்லையில் பிறந்தவன், நெல்லையின் காற்றை சுவாசித்தவன், நெல்லையின் மண்ணில் பிறந்தவன். நெல்லை சூரியனில் வளர்ந்தவரா? மடக்கிட்டீங்களா? உங்களோட மறக்க முடியாத அனுபவம். மீரா இது பேட்டி அவர் எடுக்க வந்திருக்கார். சித்தப்பா நம்மள பேட்டி எடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சும்மா சார் நீங்க பேட்டி எடுக்கலாம், பேட்டி குடுக்கலாம், ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. சார் நம்ம பேட்டி ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு பேரும் தனியா வச்சுக்கலாமா? ஏன் எதுக்கு தனியா போனோம்? இவன் இங்கேயே இருக்கட்டும் சார். அவன் எனக்கு பெரிய சப்போர்ட். நல்ல பதிலா சொல்ற மாதிரி கேள்வி கேளுங்க சார். சரிங்க மேடம். சார் உங்க சொந்த ஊர் குத்தாலம் குருமூர்த்தி. குத்தாலம் நம்ம ஜில்லா? இது தஞ்சாவூர் ஜில்லா குத்தாலம். அது எப்படி சார் ஒரு முருகன் இருந்துட்டு நடிகர் ஆயிட்டீங்க? அது நடிப்புகள் ரத்தத்திலே இருக்கோ என்னமோ. எங்க சித்தி கிட்ட நடிச்சு நடிச்சு எங்க சித்தப்பாக்கு நடிப்பு தரமா வந்திருக்கு. யாரு சித்தி? எங்க கசிகர் கத்தி. அது என்ன கசி கத் கதி? அது காணா பாஷைக்கரா மீரா. அதாவது கல்யாண பத்திரிகையில கூட கமீகரா என்ற மீராவை அப்படின்னு போடுறதுனால பாத்துங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. 31 வயசுல. ஏன் 31 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? டைம் கிடைக்கல, கல்யாணம் பண்ணிக்கல. வாஜ்பாயா அப்படி சொன்னார். இப்படி இப்ப சொன்னா? இப்பதான் சமீபத்துல. அத சொல்லு. அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நேரம் கிடைக்கல, நேரம் கிடைக்கல. எப்படிமா நேரம் கிடைக்கல? டிவி சீரியல் பாக்குறதுக்கே நேரம் கிடைக்கலயே. சார் உங்களை பத்தி வருமா? உங்களுக்கு மிருதங்கம் வாசிக்கிறது, டிவி சீரியல் நடிக்கிறது, இதை தவிர வரணும் பொழுதுபோக்கு இருக்கு. அப்ப பொய் சொல்லுவா எங்க சித்தப்பா. அதான் பொழுதுபோக்கு. எதுக்கு பொய் சொல்லுவார்? அது சீட்டாடிட்டு புல்லு ஃபுல்லா குடுத்துட்டு கோவில் பஜனைக்கு போயிட்டு வந்தேன்னு எங்க சித்தி கிட்ட பொய் சொல்லுவார். அப்படியா? இதெல்லாம் பத்திரிகையில போட்டாதீங்க. அவரோட நடிகர் இமேஜ் கெட்டு போயிடாதா? சொல்லு. தண்ணி போடுறவரா இருந்தா அதையும் சொல்லுங்க. எழுதிக்கிறேன், உடனே அடிச்சுடுறேன், பத்திரிகையில போட மாட்டேன். ஆனா இப்ப எல்லாம் போடுறது இல்ல. அப்போ முன்னால தண்ணி போடுற பழக்கம் உண்டா? அதெல்லாம் தெரிஞ்சிருக்க போல இருக்கு இவருக்கு. நீயே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பத்திரிகையில போடாதீங்க போடாதீங்க சும்மா இருப்பாளாவா? தாமிரபரணி ரொம்ப நல்லவர், அதெல்லாம் போட மாட்டேன். திடீர்னு ஆக்டர் ஆயிட்டீங்களா? எல்லாரும் தான் திருப்பின்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. சில பேர் நடிக்கிற பார்த்தா இவள ஏன் நடிக்கிறான்னு தோன்றதே சொல்லு. அது இல்லம்மா, நாடகத்துல நடிச்ச அனுபவம் தான் கேட்டேன். ஒரே ஒரு நாடகத்துல நடிச்சிருக்கேன். நீங்க மிருதங்களுக்கு தலைமாமணி பட்டம் வாங்கிருக்கீங்க. ஆமாமா. சிஎம்ஏ நேர அடுத்த பட்டம் எப்ப வாங்குறா போல? நான் ரெடி வாங்கிக்கிறேன். அது என்ன கடையில் இருக்கிற பொருளா? எப்ப வேணாலும் வாங்கிக்கிறதுக்கு. பத்மஸ்ரீ மாதிரி எப்ப தேசிய அளவுல விருது வாங்குறதா இருக்கீங்க? இப்பவே அதுல பாதி வாங்கியிருக்காரு. பாதி வாங்கியிருக்காரா? இப்பவே ஸ்ரீ குருமூர்த்தி தானே, பத்மா தானே பாக்கி. அது வரப்ப வரப்ப குருமூர்த்தி
உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஒண்ணு சொல்லுங்க. நிறைய நடந்திருக்கு, ஆனா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன் சித்தப்பா, அத சொல்றேன். எத எதம்மா எத சொல்லிடுவேன். சொல்லுங்கம்மா. அதையா? அதப்போ சொல்ல வராது. அதையாங்கிறம்மா? இது வருஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணி போட்டு மேடைக்கு வந்தேன். ஜேகிபி கோவிக்கு உள்ள கூட அதுதானே? என்ன சொல்லுமா? அவகாட்டு நீங்க எழுதி என் மானம் போயிருப்பேன் சொன்ன கேளுங்க சார். நான் அதெல்லாம் எழுத மாட்டேன் சார். நீங்க சொல்லுங்கம்மா. இதை எழுத ஒரு நிமிஷம், நம்ம ஏதாவது எழுதுறதா இருந்தா கூட அங்க போய் எழுதுவோம். இவ வேண்டாம், இங்க நீ முதல்ல உள்ள போ சார். அவங்க இங்க இருந்தா எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு சார். இவருக்கு ஒரு சிநேகிதர் அந்த காலத்துல, இப்போ ஒரு பெரிய நடிகர். யாருமா? அது சொல்லக்கூடாது. சரி, விஷயத்த சொல்லுங்க. 25 வருஷத்துக்கு முன்னால பேசுப்பா, 25 வருஷம் இருக்குல்ல. 25 வருஷத்துக்கு முன்னால இவா ரெண்டு பேரும் ரொம்ப போஸ்ட். அந்த நடிகர் எங்க சித்தப்பா கிட்ட 100 ரூபாய் கைமாற்ற வாங்கியிருந்தாரு. அதுவா? அப்ப 100 ரூபாய்னா இப்ப 5000 ரூபாய் கொடுத்து. அந்த 100 ரூபாய அந்த நடிகர் இது வரைக்கும் கொடுக்கவே இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கைமாற்றி இப்ப திருப்பி கேட்டா நல்லா இருக்குமா? அதனால எங்க சித்தப்பா விட்டு வச்சிருக்கேன். அந்த நடிகர் இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கார். இன்னொரு 100 ரூபாய் அவர் எடுத்துட்டு போட்டுமே, அவர் எனக்கு கடன் பட்டதா இருக்கட்டும். அதான் எங்க சித்தப்பா அடிக்கடி பெருமையா சொல்லிப்பார். சரி, யாரும் சொல்ல வேணாம், பூ கொடுக்கல. 3 எழுத்து நடிகர், ஒரு சூப்பர் நடிகர், ஓஹோ உலக புகழ் நடிகர். அத்தோட விட்டுருங்க, அதை போனாதீங்க, அடிச்சிருங்க. நீங்க சொல்லுறது சொல்லுறதுதான், அடிச்சிருங்க அடிச்சிருக்கோம்னா பேட்டி என்னதான் சார் எழுதிருக்க? நீங்க உங்க முதல் ஷூட்டிங்ல பேசின முதல் வார்த்தை என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும், வெற்றி, சக்சஸ், ஜெயிச்சுட்டேன் இப்படி தானே சொல்லுவாங்க. நான் டேக் 2 அப்படின்னேன். அப்போ முதல் டேக்ல தப்பு பண்ணிட்டீங்களா? அது இல்ல சார், வசனமே அதுதான். கதாநாயகி பிரசாதத்துல இருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிறா, டேக் 2 ரெண்டாவது வாழைப்பழத்தையும் எடுத்துக்கும் சொல்ற. அதுதான் சார் ஃபர்ஸ்ட் ஷாட்டு. சார், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா யார் மாதிரி ஆகணும்னு பாக்குறீங்க? யாரு மாதிரி ஆகணும்னு நினைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? அதான் ஆயிட்டாரு, அப்பா ரோல்ல முத்திர பயிச்சுட்டாரு. நடிப்பு குரு சார் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. உங்களுக்கு விஷயங்களை தெளிவா சொல்லணும், மக்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமா சொல்லணும். சொல்லும் போது வாய்ப்பு ஒரு மாடுலேஷன் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டு என் ஒன்று பேசிட்டு இருந்தேன், அவன் தெளிவா பேசவே இல்லை, ஆனா அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். வந்தான் குருமூர்த்தி சார், ஒரு சொல்ல போறா பிரமாதமா நினைச்சேன். சார், இன்னைக்கு உள்ள நிலைமையில நம்முடைய, அதாவது நான் வந்து இந்தியன் பாப்புலேஷன், நான் வந்து பாருங்க உலகத்தில் இன்னைக்கு எடுத்துட்டா சார், அதுதான் அமெரிக்கன் பாருங்க சார். சார், நதி நீருங்கிறாங்களே, நதி நீர் என்ன? அவ்வளவு வேணாம் சார். சொல்லுங்க, இப்ப ஷேரிங் நம்ம இந்தியன் பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். மனுஷனுக்கு அன்பு அதாவது தான், இப்படி ஒரு பாயிண்ட் முழுசா சொல்லாம அங்கங்க கத்தண்டி கத்தண்டி குறைச்சிட்டான். இந்த மாதிரி குறைக்கூட தெளிவா சொல்லணும். அது ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஜேர்னி இருப்பதுங்களா, அதே ஒரு பெரிய படிப்பு. நமக்கு ரயில்ல போகும்போது விதவிதமான ஆளா பாக்கலாம். அப்ப வந்து நல்ல ஞாபகம் இருக்கு, என்ன மாடுலேஷன் தெரியுமா? என்ன மாடுலேஷன்? டீ விட்டுட்டு பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ணலாம். காலப்புறம் பிசி நேரத்தில் 9 மணி புதுசு டல் ஆயிடுவோம். ராத்திரி 2 மணிக்கு நடு காட்டுல ஏதாவது ஸ்டேஷன் நிப்பாட்டி இருப்பான். நாம நல்லா தூங்கிட்டு இருப்போம், காது கிட்ட வந்து அதே ஆடு சாயா பிடிக்கிற நேரம். அது சில பேர் வியாபாரம் பண்ண முகத்துல அடிக்கிற மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படிமா முகத்துல அடிக்கிற மாதிரி பயமா இருக்கும், அவனை பார்த்தாலே பயப்படுவோம். சரி, என்ன விற்கிறானே தெரியாது சார். பழைய பேப்பர் இருக்காரு சொல்லுங்க வீட்டுல, அது இனிமோ இந்த கதவு கிட்ட கால் மாட்டிருந்தா பொண்டாட்டி பொண்டாட்டி 2 ரூபா பொண்டாட்டி இல்லம்மா, போண்டாவும் டீ இருக்கிறான். அது போண்டா டீன்னு இருக்க வேண்டியது அவன்
சரி தமிழ் தமிழ் கொடுங்க சில ரயில்வே ஸ்டேஷன் வாழைப்பழம் உட்பாத்துவோம் இதெல்லாம் அப்சர்வேஷன் இருக்கு அதே 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 பொலந்து கேட்டீங்களா மிஸ்டர் குருமூர்த்தி சூப்பர் மேடம் மீரா நீங்க ரசிச்ச ஒரு ஜோக் சொல்லுங்க ஜோக்கா சொல்றேனே துப்பாக்கி இருக்கிற கடைக்கு ஒரு கடங்காரி போனாளா என் புருஷனுக்கு ஒரு துப்பாக்கி வேணும்னு கேட்டாளா எந்த மாதிரி துப்பாக்கி உங்க புருஷனுக்கு பிடிக்கும் அப்படின்னு கடைக்காரன் கேட்டானா அவனுக்கு என்ன தெரியும் பாவம் நான் அவர்தானே சுட போறேன் அப்படின்னாலாம் அந்த கடங்காரி தினச்சந்தி தகமலர்ல படிச்ச சரி ஏஜோ பண்ண சொல்லுங்க அதான் சொல்லிட்டேனே இப்போ அது ஏஜோ சொல்லீங்களே ஏஜோ கேட்டீங்க அதான் ஒரு ஜோக் சொல்லிட்டேனே இங்கிலீஷ் தெரியாதவளானா இது இது நல்ல ஜோக் என்ன சார் எதுக்கு ஹால்ல ரெண்டு கடிகாரம் மாட்டி வச்சிருக்கீங்க ஒண்ணு சரியான நேரத்தை காட்ட இன்னும் ஒண்ணு நமக்கு நேரம் சரியில்லைங்கிறத காட்ட இது நீங்க கட் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டுடலாம் குருமூர்த்தியோட கொட்டேஷன் அப்படின்னு போட்டுருங்க கண்டிப்பா போடுறேன் சார் குருமூர்த்தி உங்களை பண்ணிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் வரேன் என்ன வரேன் என்ன பேட்டி முடிஞ்சது அவ்வளவுதானா என்ன சார் இப்படி கேட்டீங்க நாம பேசுறது எவ்வளவு விஷயம் இருக்கு சார் அது ஒரு சின்ன சேஞ்ச் ஓ நான் உங்களை பேட்டி எடுக்க வந்தேன் இவங்களை சந்திச்சேன் அதனால மிடில் கிளாஸ் மீரா அப்படின்னு இவங்களை பத்தி ஒரு கவர் ஸ்டோரி பண்ணிட்டு இல்ல சார் அதுக்காக அவங்க விட்டுற மாட்டேன் இவரின் சித்தப்பா தான் சின்ன திரியின் பிரபல குணச்சித்திர நடிகர் திரு குருமூர்த்தின்னு அப்படின்னு எங்கேயாவது துணுக்கா போட்டுறேன் துணுக்கா தலையை சார்ந்து துணுக்கு வந்து விட்டேடா அப்படி படம் எடுக்கட்டும் போட்டோவாவது போடுவேடா கண்டிப்பா போடுங்க சார் ஸ்டாம்ப் சைஸ்ல போடுவோம் பேட்டி வந்திருக்கு பாத்தியா மிடில் கிளாஸ் மீரான்னு பிரமாதமா எழுந்திருக்கான் எல்லாம் மீரா பயம்தான் எக்கச்சக்கமான போன் கால் சிம் குறிப்புன்னு சொல்லி என்னுடைய நடிப்பு ரெண்டு வரையும் எழுதியிருக்காமா ஆனா ஒண்ணு அதையும் ஒரு ப்ரொடியூசர் பார்த்துட்டு சும்மா இல்ல எனக்கு போன் பண்ணி சார் படிக்காத மாதிரி பார்த்து எடுக்கிறோம் நீங்க தான் ரங்கராவ் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்ற படிக்காத மாதிரி படத்துல ரங்கராவ் செத்து போயிடுவாரு பாக்கல அப்படி ஒருவேளை ஆவிய வரப்போறாரோ என்னமோ பேசுதுப்பா ரங்கராவ் ரோல் ஆசை தட்டி உன பிரேத்தி சாஸ் ஆக்கிட போறா ஜாக்கிரத ஆமா ஆமா வேலிடு பாயிண்டா தெரியுது முதல்ல கதை என்னன்னு நல்லா கேட்டுதான் அடிக்க ஒத்துக்கணும் கசிகட்டி அம்மா எங்க காணும் இப்ப எல்லாம் கமலுக்கு ஷூட்டிங்க நான் போறது இல்ல உங்க அம்மா தான் போறா அட்ரா சத்தே நானா அத சொல்லு கமலிக்கு ஷூட்டிங்ல சாப்பாடு கிடையாது ஹோம் மீல்ஸ் தான் கம்பெனியில காசு வாங்கிட்டு வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க அம்மா இந்த சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கா சித்தப்பா உன் ஷூட்டிங் கதையை பத்தி சொல்லு சித்தப்பா ஷூட்டிங்ல நடக்கிற கதையை சொல்லுவா இல்ல ஷூட்டிங் எடுக்கிற கதையை சொல்லுவா ஷூட்டிங்ல நடக்கிற கதை யாருக்கு வேணும் அதுதான் ரெண்டு நாளைக்கு உள்ள பேப்பர்ல வருது ஷூட்டிங் எடுக்கிற கதையை பத்தி சொல்லு சித்தப்பா நான் இப்ப அபலைங்கிற சீரியல் நடிச்சுட்டு இருக்கேன் அந்த அபலை யாரு கமல் தான் அபலை நான் அவரோட அப்பாவா நடிக்கிறேன் அதை சொல்லு அப்பாவே நடிக்கிறாரா நீ கதையை கேட்டியோ தேம்பி தேம்பி அழுது அப்பதான் சித்தப்பா மிகா சரி நல்ல சரியில்லா இருக்கும் ஹீரோ அடிக்கடி என் வீட்டுக்கு வருவான் எதுக்கு என்னோட பாடம் கத்துக்கிறதுக்கு காலேஜ் லெக்சர் கேரக்டர் நான் அவன் டியூஷன் கத்துக்கு தான் வரான்னு அப்பாவுக்கு தெரியுமா நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா ஆனா அவன் தமிழே சைட் அடிக்க வரான் கரெக்டா கரெக்டா சொல்லிட்டிய பாத்துருப்பேன் ஒரு நாள் நான் வீட்டுல இல்லாத போது அவன் ரோஜா பூ கையில் எடுத்துட்டு வரான் அந்த அபலை கமலிட்ட தன்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றான் பாதி கடங்காரா அப்படியே வருது இத வேற ஏதாவது சீரியல் வச்சுட்டாங்களா என்ன சித்தப்பா வரந்துட்டியா என் வாழ்க்கையில வந்தது நீங்க எல்லாம் சினிமாவுக்கு போயிருக்கும் போது அந்த விஸ்வநாத கடங்காரா ஒத்த ரோஜாவை கொடுத்தானே மறந்துட்டியா ஓஹோ விஷயம் அப்படி போகுதா உனக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேஷுவலா லஞ்ச் டைத்து நான் பேசிட்டு இருந்தேம்மா அது அப்படியே சீனா வச்சுட்டாங்க அதை சொல்லு வாழ்க்கை தானே சினிமா போனா போட்டோம் நீ வேலை சரி அந்த கதையோட ஹீரோ இருக்கானே அவனே தான் வில்லன் எப்படி சுத்த பார்க்க முடியும் சொல்லு